Tamil la first time Samsung Galaxy S21 Plus. I think nama dhaan pandradhu nenikiren. Idoda unboxing and first impression na indha video la nama paaka porom. Indha phone pathi oru sila opinion la enak irukku. Adha ellathiyume detail ah indha video la nama paakalam. Okay, if you want to talk about the phone, we will talk about this phone very quickly. This is the phone that we have in the video. Rich Mobile is in the shop. So, in the shop, this phone, that is S21 series, you can pre-book it. You can get an offer on this phone. This is also a $99. But Slive is a $13 iPhone. And also, if you book S21 Ultra, Samsung Galaxy Watch 2, you can get an iPhone. There are many gifts. If you want to book it, you can get an iPhone. Okay, இந்த Samsung Galaxy S21 Plus வந்து unbox பண்ணலாமா சோ இதோட பொட்டி சைஸ பார்த்தே இதுல என்ன இல்ல அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கே நான் சொன்னேன் என்ன சொன்னேன்ன்றது பாருங்க எப்பமே ஆப்பிள் பண்றதா மிச்ச எல்லா பிராண்டுமே பண்ணுவாங்க இப்ப ஆப்பிள் சார்ஜர் தரலையா இத பார்த்துட்டு Samsung Xiaomi OnePlus எல்லாரும் சார்ஜர் தர மாட்டாங்க அப்படி பார்க்கறப்ப இது எல்லா பிராண்டியுமே இழுக்குறாங்க தனித்தனியா வந்து சார்ஜர் வாங்குங்க அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்களோ அப்படிங்கற ஒரு பெரிய பயம் தான் எனக்கு வருது இத நான் சொன்னதுக்கு கமெண்ட்ல எத்தனை பேர் திட்டுனாங்க தெரியுமா டேய் அவவன் காசு இருக்குற வாங்கிடுவான்டா நீ எல்லாம் இத பத்தி ஏன்டா பேசுற அப்படினு கேட்றாங்க இது இங்க மட்டும் நடக்காது இது ஒரு ஃபேஷனாவே மாறி பாத்தீங்கன்னா எல்லா போனுக்குமே சார்ஜர் நிப்பாட்டறங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பாருங்க இது ஆப்பிள் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கேயும் சில விஷயங்கள் வச்சு செய்யணும் ஆனா ரிவ்யூல அத பத்தி டீடைலா பார்க்கலாம் இப்போ பாக்ஸ் பாத்தீங்க அப்படினா சுத்தி 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 எல்லா சைடுமே Black கலர் தான் முன்னாடி Samsung Galaxy S21 Plus அப்படினு போட்டுருக்காங்க and also இந்த சைடுல பாத்தீங்கன்னா Galaxy இந்த சைடுல வந்து Samsung இங்க பாத்தீங்க அப்படினா பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு and also IMEI நம்பர் இதெல்லாம் வந்து போட்டுருக்காங்க இப்போ இந்த பொட்டியை ஓபன் பண்ணிரலாமா டட 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 சோ இதான் Samsung Galaxy S21 Plus நம்ம தடுக்குது பாத்தீங்க அப்படினா பர்பிள் கலர் கோல்டன் பர்பிள் கலர்ல சேர்ந்த ஒரு செம்ம லுக்கா இருக்கு அப்படியே இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணலாம் போன செம்ம லுக் போன வருஷம் பாத்தீங்க அப்படினா எல்லாமே பிளாஸ்டிக்ல கொண்டு வந்தாங்க ஆனா இந்த தடவை பாத்தீங்க அப்படினா கிளாஸ் மாத்திட்டாங்க S21 Plus S21 Ultra மட்டும்தான் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபினிஷ்ல ஃப்ரோஸ்டட் மாதிரி கொடுத்திருக்காங்க லுக் பார்க்கிறதுக்கு செம்மயா இருக்கு இத தவிர அன்பாக்ஸ் பண்றதுக்கு வேற எதுவும் பெருசா பொட்டிக்குள்ள இருக்காது இந்த குட்டி பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற சார்ஜர் இருக்காது சோ பாக்ஸ் குள்ள சார்ஜர் இல்ல அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க குவிக் ஸ்டார்ட் கைடு ரீஜனல் கைடு வாரண்டி கார்டு Type C to Type C கேபிள் கொடுத்திருக்காங்க பொட்டிக்குள்ள வேற எதுவுமே இல்ல அவ்வளவுதான் ஓகே போனை செட்டப் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்க அப்படினா போன் லுக் பார்க்கிறதுக்கு வேற லெவலா இருக்கு சோ இந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா நல்ல ப்ளைனா ஒரு ஃப்ரோஸ்டட் டிசைன்ல இருக்கு இங்க பாத்தீங்க அப்படினா கேமரா மாடல் கொடுத்திருக்காங்க அதனால லுக் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேப்பா S20 ஓட S21 வந்து ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது அண்ட் குவாலிட்டி மிரட்டிட்டாங்க இந்த தடவை S20ல பாத்தீங்க அப்படினா பிளாஸ்டிக் பேக் ஹீட் ஆகுது அது இது நிறைய பிரச்சனை இருந்துச்சு அது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறாங்க அதே மாதிரி ஒரு சாலிட் பில்ட் குவாலிட்டியா தான் இருக்கு. ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா கிளாஸ், முன்னாடியும் கிளாஸ், சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால குவாலிட்டியும் செமையா இருக்குப்பா. ஆனா என்ன போனோட வெயிட் தான் ஒரு 200 கிராம். அதனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. ஆனா கையில பிடிச்சி யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா. அந்த மாதிரிலாம் வெயிட் பெருசா ஃபீல் ஆகல. நல்லா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் போனோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 6.7 inch ஒரு டைனமிக் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD பிளஸ். போன தடவை 720 கொடுத்திருந்தாங்க. இங்க ஓரளவு அப்கிரேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது 80,000 ரூபாய்க்கு ஃபுல் HD தானா 2K இந்த மாதிரி ஏதாவது போயிருந்திருக்கலாமே இன்னும் பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம குவாலிட்டி சூப்பரா இருக்கு அதோட கலர்ஸும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்களேன் பிரைட்னஸ் கம்மியா தான் வச்சிருக்கேன் இருந்தாலுமே அதோட கலர்ஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அந்த டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க இது ஒரு அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படின்றாங்க ஒவ்வொரு ஆப்புக்கு என்ன ரெஃப்ரெஷிங் ரேட் தேவையோ 48 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சேஞ்ச் ஆகிக்கும் இன்னொரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க இதை தவிர பார்த்தோம்னா இந்த டிஸ்பிளேல 1300 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டுடியோக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத பாருங்க இத்தனைக்கும் ஓரளவு முக்காவாசி தான் பிரைட்னஸ் வச்சிருக்கேன் ஃபுல்லா வைக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் அல்டிமேட்டா இருக்கு உங்களுக்கு வெள்ள வெள்ளே தெரியும் நினைக்கிறேன் ஆனா டிஸ்பிளேல பார்த்தோம்னா ஹஸ்டியா 10 சப்போர்ட் இருக்கு அதனால நம்ம வீடியோ மூவிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஒரு ஃபுல் வியூ ஸ்கிரீன் அப்படின்றதுனால பாத்தீங்க அப்படின்னா அது பாக்குறதுக்கும் ஒரு செம்ம லுக்கா இருக்கு இந்த பெசில்ஸ் எல்லாம் பாருங்களேன் நல்லா சுத்தி ஒரு குட்டியோன்னு லைன் மட்டும் தான் தெரியுது அதனால அந்த டிஸ்பிளே குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அண்ட் ஃபைனலா அந்த டிஸ்பிளேல பார்த்தோம்னா கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க அதனால இருக்கிறதுலே நல்ல ப்ரொடெக்ஷனான ஒரு டிஸ்பிளே தான் கீழே போட்டாலும் உடையாது அப்படின்றாங்க இந்த போனை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நான் கீழே போட்டு டெஸ்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இல்லப்பா ரிவ்யூ யூனிட் வந்துச்சு அப்படின்னா செக் பண்ணலாம் நான் கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் சோ நம்ம வாங்கி டெஸ்ட் பண்றப்ப ஏதாவது ஸ்கிராச்சஸ் வருதா எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும் ரிவ்யூல பார்க்கலாம் அண்ட் இந்த போன்ல பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 888 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் எப்பயும் போல இந்தியாவுக்கு எக்ஸினோஸ் தான் எடுத்துட்டு வந்தாங்க எக்ஸினோஸ் 2100 அப்படின்ற ஒரு புது ப்ராசர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்களா கண்டிப்பா ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸா இருக்கும் எங்கேயுமே ஹீட் ஆகாது லேக் ஆகாது போன ஜென்ரேஷன்ல இருந்து எல்லா ப்ராப்ளமே இங்க நாங்க சரி பண்ணி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க எந்த லெவலுக்கு அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா எக்ஸினோஸ்ல வேற லெவலா ஹீட் ஆகும் இங்க ஆகாது எக்ஸினோஸ் தான் வேற லெவலா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிரு
பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் ஸ்னாப் ட்ராகன் மிச்ச கண்ட்ரிலாம் நீங்கள் கொடுத்தீங்க, எல்லாத்துக்குமே எக்ஸினோஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க கம்பெனிட்ட. அண்ட் இதை தவிர ஜிபிக்கு பார்த்தோம்னா மாலி G78 வந்து கொடுத்துருக்காங்களா. அண்ட் இந்த ப்ராசஸர் ஆனாங்க யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1UI 3.1 மேலே ஆண்ட்ராய்ட் 11 வந்து கொடுத்துருக்காங்களா. அதனால இன்னொரு சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா 1UI 3.1 என்னென்ன புதுசு புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தனி வீடியோ கூட போடுறேன். ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈகோ சிஸ்டம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டான ஈகோ சிஸ்டம் அப்படின்றது கண்டிப்பாக சாம்சங் தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஓஎஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ராய்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓஎஸ் அப்படின்னா கண்டிப்பாக 1UI சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்களை உள்ள புகுத்திருப்பாங்க. அந்தந்த ஃபோனுக்கு ஏற்றப்பல நிறைய விஷயங்களை தனித்தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. சாம்சங் பேவாக இருக்கட்டும், பாஸாக இருக்கட்டும், நாக் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு டிவைஸ் கேத்தாப்புல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்க. அந்த வகையில் ஓஎஸ் கண்டிப்பாக அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் இந்த ஃபோனில் 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அவன் 45, 65, 95, 100 போயிட்டு இருக்கான். இன்னுமே 25W தான் சப்போர்ட்டிங் இருக்கு. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங்லையும் 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அந்த சார்ஜ் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் நம்மளால ரிவர்ஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கான கேபிளும் Type-C to Type-C கேபிள் அதுவும் பாக்ஸ் குள்ளவே கொடுத்துருந்தாங்க. டக்குன்னு இன்னொரு ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா இதில் வந்து சார்ஜ் போட்டு ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட ரொம்ப முக்கியமான விஷயம் கேமரா. பெருசாக அப்டேட் இல்லை, இருந்தாலுமே 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP மெயின் கேமரா, 64 MP டெலஃபோட்டோ, 12 MP அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டியூனு பஞ்சோ இல்ல 10 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால கேமரா பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அப்கிரேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஆப்டிமைசேஷன்ல பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல கிளாரிட்டி டிஃபரன்ஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபோன்ல இருக்க மாதிரி இதுலையும் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த மோர் ஃபீச்சர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் போட்டோகிராஃபி எடுக்கலாம், ப்ரோ மோட்ல எடுக்கலாம், ஏஆர் டூடுல் இருக்கு, நைட் மோட் இருக்கு, போர்ட்ரேட் இருக்கு, போர்ட்ரேட் வீடியோ எஃபெக்ட் வந்து இருக்கு. இந்த போர்ட்ரேட் வீடியோ எஃபெக்ட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து மாத்திக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு குறிப்பிட்ட கலர் மட்டும் வச்சுக்கிறது அப்படின்னால வச்சுக்க முடியும். இந்த மாதிரி பிளர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னால எடுத்துக்க முடியும். அந்த பிளரோட எஃபெக்ட் வந்து கூட்டிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் வியூ அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா 3 கேமராவையும் அதாவது 4 கேமராவையும் அட் அ டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். டெலஃபோட்டோ இது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வைட் ஆங்கிள், இது மெயின் கேமரா. அது போக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா. எல்லா கேமராவும் அட் அ டைமில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரீசெண்டாக போக்கோ, ஷவுமி இது எல்லாத்துலையுமே வந்துச்சு. இப்போ சாம்சங்லையும் கொண்டு வந்திருக்காங்க. லைக் நம்மளோட DSLR வந்து ஒயிட் பேலன்ஸ் எவ்வளோ, ஷட்டர் ஸ்பீட் எவ்வளோ, ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்ல. அதே மாதிரி இங்கேயும் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே மட்டும் நம்மளுக்கு ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னா இங்கே மட்டும் ஃபோக்கஸ் வைக்கலாம். இல்லை ஆடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்குது, அந்த டிபி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறது அப்படின்னாலும் பண்ணலாம். ஃப்ரண்ட் மைக்கா இல்லை பேக் மைக்கா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறது அப்படின்றது நிறைய மொபைலில் கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட மொபைலில் இருக்குது. அந்த வகையில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் தான். இதை தவிர இப்போ எல்லா சாம்சங் ஃபோன்லையும் வர மாதிரி இதுலேயும் சிங்கிள் டேக் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டாக கரெக்டாக ஃபோட்டோ வீடியோ எல்லா வகையிலையும் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோட் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வீடியோ அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ஓஏஎஸ், சிஏஎஸ் இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி லோ லைட்லையும் பட்டையை கலப்புது. இப்பயுமே பாருங்கள் ஸ்டுடியோ லைட் தான், பின்னாடி பெருசாக லைட் இல்லை. ஆனாலுமே வீடியோ குவாலிட்டி பாருங்களேன், என்னோட லேப்டாப் ஜூம் பண்ணுறேன், இருந்தாலுமே அந்த வீடியோ குவாலிட்டி ஓரளவு பெட்டராக இருக்குது லோ லைட்லையுமே. அண்ட் வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 8K 24 FPS வந்து எடுத்துக்கலாம், 4K 60 FPS வரை எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் HDயில் ட்ரை பண்ணுறேன். வேணுன்றவங்க 8Kல ட்ரை பண்ணலாம். ஆனால் 8Kல வீடியோ எடுத்து எதில் பார்ப்பாங்க அப்படின்றத எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் கேமரா யூஸ் பண்ணுறப்போ ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் இந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இந்த இடத்துல ஹீட் ஆகுது. ஹீட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. கேமரா ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணதுக்கே வேற லெவலாக வந்து ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் அப்படியே ஃப்ரெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டியூர் பஞ்சோல் கேமரா, 10 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கு, டீட்டெயிலிங் நல்லா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், அந்த ஃபோட்டோஸை பாருங்க. ஸோ ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அந்த டீட்டெயில்ஸ் ஓரளவு நல்லாவே தெரியுது. யூஸ்வலாக லோ லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பெயிண்டிங் தான் நிறைய ஃபோன் இருக்கும். அதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. முந்தின ஜென்ரேஷனோட ஓரளவு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஆப்டிமைசேஷன்ல தெரியுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுபோல் நம்ம பேக் கேமராவில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் கேமராலையும் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 FPS நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் மோட்ல நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்ஸும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த பிளர் வீடியோ யூஸ் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜ் டிடெக்ஷன் அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னு தோணுது. இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு 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 பிளர் ஆகுது, அதனால் பார்க்க அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு சில பக் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சாம்சங் பொறுத்தவரை ஹையர் எண்டில் அப்டேட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓவரால் கேமரா பொறுத்தவரை சாம்சங்லாம் நான் கண்டிப்பாக பெருசாக குறை சொல்ல மாட்டேன். எப்பயுமே ஓரளவு பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஒன் ப்ளஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் சாம்சங் யூஸ் பண்ணுறப்ப இவ்வளோ சூப்பரான கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபேன் எடிஷனில் தோணுச்சு. அதே மாதிரி தான் இதுலேயும் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால்
கேமரால குறையே சொல்ல முடியல. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கை வைக்கிறது தான் அவ்வளோ ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகுது. இதுல அல்ட்ராசானிக் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, அதனால ரொம்ப ஃபாஸ்டா அன்லாக் பண்ணிக்கிற முடியுது. இது கூடவே ஃபேஸ் அன்லாக் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்களே பாருங்க, டக்கு 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 டக்குன்னு தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போதைக்கு லைட்டிங்ல நல்லா தான் இருக்கு. லோ லைட்ல எப்படி இருக்குன்றத பாத்துருவோமா. கொஞ்சம் டைம் எடுக்குது, இப்போ ஃபாஸ்டாக இருக்கு. ஸோ லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. லைட்டாக ஒரு செகண்ட் ஒரு 1.5 செகண்ட் வந்து கேப் எடுக்குது, இருந்தாலும் ஓகே தான், ஓரளவு அக்யூரேட்டாக அன்லாக் பண்ணுது. இதுக்கப்புறம் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 2 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 GB RAM 128 GB இன்டர்னல், 8 GB RAM 256 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. UFS 3.0 கொடுத்துருக்காங்க. அது கூட LPDDR5 RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 128 GB 27 GB வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ மிச்சம் 101 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் எத்தனை சிம் போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 SIM card வந்து போட்டுக்கிற முடியும். முன்னாடி ஒரு சிம், பின்னாடி ஒரு சிம், ரெண்டுமே நானோ சிம் தான் போட முடியும். சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு சிம் ஒரு ஈ சிம் அப்படின்ற மாதிரி ஆப்பிள் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலுமே இந்த 2 SIM அப்படின்றது ஓகே. ஆனால் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்லாட் கொடுத்துருந்துருக்கலாம், யாரும் கொடுக்குறதில்ல. இவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ஒரு தனியாக பேசப்பட்டிருந்திருக்கும், இதுலையும் இல்லை. அண்ட் இதை தவிர இதில் IP68 ரேட்டிங் இருக்கு. 1.5 மீட்டர் ஆழத்தில் 30 நிமிஷம் வரை இந்த ஃபோனை தண்ணிக்குள்ள யூஸ் பண்ணால் கூட எந்த பாதிப்புமே வராது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓரளவு நல்ல தெளிவாக டீட்டெயிலாக கிளியராக கேட்குது. அந்த அளவுக்கு லவுட் இல்லை, ஓரளவு நம்மளுக்கு என்ன தேவையோ ஒரு 2-3 பேர் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தேவையான ஒரு லவுட்னஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலாக அந்த சாம்சங் கலெக்சி S21+ விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான். 8 GB RAM 128 GB என்றால் பார்த்தீங்கன்னா 81,999 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. 8 GB RAM 256 GB என்றால் பார்த்தீங்கன்னா 85,999 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. உள்ளர சார்ஜர் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் சார்ஜர் தனியாக வாங்கணும். உள்ள ஹெட்ஃபோன் கிடையாது, ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னா தனியாக வாங்கணும். ஆனால் இப்போ இந்த அடுத்த ஒரு 3 நாளுக்குள்ளே நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறீங்க அந்த ஷாப்பில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபரில் நிறைய கிஃப்ட்ஸோட நான் ஆல்சோ வெறும் 990 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறப்ப இன்னும் ஒரு சில கேலக்சி பட்ஸ் லைவாக இருக்கட்டும், கேலக்சி வாட்ச் 2 இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கிஃப்டோட ஒரு பண்டில் தான் உங்களால் வாங்கிக்க முடியும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை ப்ரீ புக் பண்ணி வாங்க, ஏன்னா ப்ரீ புக் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இது எல்லாமே தனியாக வாங்கினீங்க அப்படின்னா 10,000-20,000 அப்படின்ற மாதிரி தனித்தனியாக வாங்கணும். நீங்கள் வாங்கி விற்றா கூட உங்களுக்கு தான் லாபம். அந்த மாதிரி பார்க்குறப்ப வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ப்ரீ புக் பண்ணியே வாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோன் பார்த்தினா என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓரளவு அப்கிரேட் பண்ணியிருக்கு மாதிரி தெரியுது. ஃபோனும் பார்க்கறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலர் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. இதுல பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா எப்பயும் போல சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி அண்ட் டிசைனும் சூப்பரா இருக்கு. டிஸ்பிளே அல்டிமேட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ப்ராசஸர் நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸ் ஹீட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணதுக்கே லைட்டா ஹீட் ஆச்சு. சோ இந்த போன்ல இப்போதைக்கு எனக்கு பிடிக்கல, இதை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்னாப் டிராகன் 888 இங்க மட்டும் எக்ஸினோஸா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு சாம்சங் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகனோட எக்ஸினோஸ் வேற லெவலா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. அப்போ குளோபலா ஒரே வேரியன்ட் கொண்டு வந்திருக்கணும்ல, அதன யூஎஸ் மிச்ச கண்ட்ரி மட்டும் 888 இங்க மட்டும் எக்ஸினோஸ் அப்படின்றது எனக்கு இப்போ வரையுமே புரியல. சோ நம்மள பார்த்தா மட்டும் எப்படி தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. சோ இந்த எக்ஸினோஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீடைலா ரிவ்யூல பார்க்கலாம். இத தவிர இந்த ஃபோன் பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. இந்த Apple 12 series லான்ச் ஆனப்ப அந்த கலாய் கலாச்சாயம் இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு இவங்க பாக்ஸ் குள்ள சார்ஜரை கொடுக்கல அப்படின்றது தெரியல. இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து வர எல்லா ஃபிளாக்ஷிப் போன் OnePlus Oppo எல்லாத்துலயுமே சார்ஜரை தூக்க போறாங்க, ஆனா Apple தான் காரணம். கேட்டா சுற்றுச்சூழல பாதிக்குது, நாங்க பிளாஸ்டிக்கை தவிர்க்க போறோம், அதனால தான் சார்ஜர் கொடுக்கல அப்படின்றாங்க. இதுக்கு பதில என்ன பண்ணிருக்கலாம், ரீசெண்டா Xiaomi இதே மாதிரி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க, அதுக்குள்ளேயும் சார்ஜர் இல்ல. ஆனா உங்களுக்கு சார்ஜர் வேணும் அப்படின்னா ஃப்ரீயா வாங்கிக்கோங்க, இல்ல அப்படின்னா வேணாம், நீங்க வீட்டுல யூஸ் பண்றதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரியா சாம்சங் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இந்த கலாய் கலாச்சு இவங்களும் இதே பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. சோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தெரிஞ்சு, மிச்சபடி எல்லாமே இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு மாஸ்டா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ மக்களே. சாம்சங் கலாக்சி S20+ பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 2 நாள் கொடுத்துருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணு ப்ரோ அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா சேலு வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு கூட ரெடி. அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல கேளுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா போடுவேன். இதை தவிர S21 Ultra அதை வாங்கி ரிவ்யூ பண்றது அப்படினாலும் நான் போடுறதுக்கு ரெடி. எந்த போன் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. இப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பாய் பாய். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். நன்றி.